அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த காணொளியில் நாம் வந்து கன்னி ராசிக்கு இந்த ராகுக்கேது பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் என்பதை பொது பலனாக பார்க்கலாம். பொது பலனாக பார்த்தாலும் ஒரு தனிப்பட்ட ஒருவருக்கு இந்த ராகுக்கேது பெயர்ச்சி ஆகட்டும் அல்லது குரு பெயர்ச்சி ஆகட்டும் எந்த மாதிரி பலன்களை ஏற்படுத்தும், நன்மையை ஏற்படுத்துமா தீமையை ஏற்படுத்துமா என்பதை பற்றி ஒரு அடிப்படை விஷயங்களை நான் இங்கே வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னாக்க, எந்த பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் அந்த பெயர்ச்சி அந்த பர்டிகுலர் கிரகம் வந்து நல்லா இருந்தார், ஒரு யோகத்தை செய்யக்கூடிய இடத்துல இருக்குது அல்லது யோகத்தை செய்யக்கூடிய கிரகமாக இருக்குது, அதே சமயத்தில் உங்களுக்கு இப்போது யோக கிரக தசை புத்தி நடக்குது அப்படின்னாக்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுக்கேது பெயர்ச்சி ஆகட்டும் குரு பெயர்ச்சி ஆகட்டும் மிகப்பெரிய ராஜயோகத்தை மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி தரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த கிரக பெயர்ச்சியில் அந்த பர்டிகுலர் கிரகம் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையோடு இருக்குது, பாவத்துவமாக இருக்குது. இப்போ உதாரணமாக இந்த ராகுக்கேதுவே உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாயோட தொடர்போ அல்லது சனியோட தொடர்போ ஏற்பட்டு, அதாவது சேர்க்கை பார்வையோடு இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், இந்த ராகுக்கேது பெயர்ச்சியால் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதுதான் முக்கியமான விஷயம் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது. இந்த ராகுக்கேது பெயர்ச்சி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நன்மையை தரணுன்னாக, இப்போ நடப்பு தசாபுக்தி உங்களுக்கு யோக கிரக தசாபுக்தி நடந்துச்சுனாக்க மிக நன்மைகளையும் மிக அற்புதமான பலனை தரும். பெரிய அளவுக்கு பாதிப்புனா கூட அந்த பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாத மாதிரி இருக்கும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ராகுக்கேது என்பது பார்த்தீங்கன்னாக்க ஒரு நிழல் கிரகம் தான். இது வந்து எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார், எந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த கிரகத்தின் நட்சத்திராதிபதியை போல செயல்படுவார், எந்த கிரகத்தோட சேர்க்கை பார்வையில் இருக்கோ அந்த கிரகத்தை போல இந்த ராகுக்கேதுகள் செயல்படும். இதுதான் முக்கியமான விஷயம். அதன் அடிப்படையில் தான் அந்த ராகுக்கேது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான பலன்களை கொடுக்கும். அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். சரி, இந்த ராகுக்கேது பெயர்ச்சி எப்போ ஏற்படுது அப்படின்னாக்க, வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மார்ச் 21, 2022 ஏற்படுது. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஏப்ரல் 12, 2022 ஏற்படுது. மொத்தம் 1.5 வருஷம். இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னாக்க, 2023 அக்டோபர் 30 வரலும் இந்த பொசிஷனில் தான் ராகு இருப்பார். இப்போ உங்களுக்கு ராகு பகவான் 9வது பாவகத்தில் இருக்கிறாரு, கேது பகவான் உங்களுக்கு 3வது பாவகத்தில் இருக்கிறாரு. இந்த ராகுக்கேது பெயர்ச்சியால் உங்களுக்கு வந்து இந்த ராகு பகவான் 8வது பாவகமான மேஷத்துக்கு வருகிறார், அதே போல இந்த கேது பகவான் 2வது பாவகமான துலாமிற்கு வருகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 8வது இடத்துல ராகுவும் 2வது இடத்துல கேதுவும் இருக்கிறார். இதை வந்து பிரச்சனை ஏற்படுத்துமா அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே. அதற்கு தகுந்த மாதிரி கவனமாக நாம் இருந்துக்கலாம். இப்போ இந்த கன்னி ராசி என்பது பார்த்தீங்கன்னாக்க ஒரு உபய ராசி. இந்த ராசியாதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான். கன்னி என்றாலே புத்திசாலித்தனம், இன்டராக்சுவல், அதே சமயத்தில் இரட்டை மனம் இருக்கும், தன்னை சுற்றி சுத்தமாக எப்பயுமே வச்சுக்குவாங்க, நேர்மையான சிந்தனை, அதே சமயத்தில் தந்திரமும் கொஞ்சம் இருக்கும், கோபம் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் தான் கன்னி ராசி நண்பர்கள். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் கேதுவும், 8வது பாவகமான ஆயுள் ஸ்தானத்தில் வந்து ராகுவும் இருக்கிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருமா அல்லது நன்மை ஏற்படுமா அப்படின்ற ஒரு குழப்பம் நம்மகிட்ட இருக்கு இல்லைங்களா. அந்த குழப்பத்துக்கு பதிலாக இந்த பதிவு இருக்கும். முக்கியமாக பொதுவாகவே சொல்கிறேன், இத்தனை நாளாக ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்க 9வது இடத்தில் இருந்தார். தந்தைக்கு உண்மையிலேயே உடல்நல பாதிப்பு பிரச்சனைகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், அல்லது நீங்கள் செய்யக்கூடிய சில முயற்சிகள்லாம் தடைகள் போன்றவையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். குடும்ப விவகாரங்களையும் கொஞ்சம் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும், வாழ்க்கை துணைவரால் அல்லது வாழ்க்கை துணைவரோட கருத்து வேறுபாடு இதெல்லாம் இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க 8வது இடத்துல வந்து ராகு வர்றது சூரியனோட நட்சத்திர சாரத்தில், அதுவும் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட நட்சத்திர சாரத்தில் போக போகிறாரு. ஃபஸ்ட் எடுத்த உடனே ஏப்ரல் 12 ஜூன் 15 வரலாம். அதே போல் உங்களுடைய 4வது அதிபதி மற்றும் 7வது அதிபதியாக வரக்கூடிய குருவோட நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு வந்து கேது பகவான் போக போகிறாரு ஜூன் 15 வரலாம். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்க 2வது இடத்துல கேது, 8வது இடத்துல ராகு இருக்கிறதுனால திடீர் பண வரவு ஏற்படும். கொடுத்த பணம் உங்கள் கைக்கு வரும், கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கும், பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேங்க் லோன் கிடைக்கும். பண வரவு வந்து ஏதோ ஒரு வகையில் இருக்கும், அந்நிய தேசத்துக்கு போகிறது அல்லது வந்து வெளியூர் வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறது இதெல்லாம் ஏற்படும். அதே சமயத்தில் குடும்பத்தை விட்டு வெளியில் போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட சில பேருக்கு அமையக்கூடியதாக இருக்கும். இது வந்து பேசிக்கான பலன். இது
இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது நடக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது நடந்துடும். ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை பொறுத்தவரையிலும் விசாக நட்சத்திரத்தில் போகிறதுனால அதுவும் வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் உடல்நல பாதிப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் வரலாம், அல்லது கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகளை வந்து கவனமாக கையாளணும், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வார்த்தைகளால் சில பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்றவங்களுக்கு நீங்கள் வார்த்தை கொடுத்தீங்கன்னா அது காப்பாற்ற முடியாத மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்கு வாக்கு கொடுக்கறத நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, அல்லது குடும்பத்திலையும் மற்றவர்களை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். பணம் எவ்வளோ வந்தாலும் கையில் தங்காது, விரைவு செலவுகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா சூரியனோட நட்சத்திர சாரத்தில் வந்து ராகு பகவான் போகிறதுனால சில பேருக்கு கடனை அடைக்கிறதுக்காக பணம் வந்து வர்ற லாபம் அல்லது வர்ற வருமானத்தை வந்து கடன் அடைக்கிறதுக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். சுக்கரனோட சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜூன் 15ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 21, 2023 வரலும் போகிறாரு. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க கேது பகவான் உங்களுடைய 2ஆம் பாவகத்திலிருந்து சுவாதி நட்சத்திரத்தில் போவார். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்படும். எதிர்ப்பாளினரால் உங்களுக்கு வந்து நட்பு காதல் போன்ற விஷயங்கள் கூட ஏற்படும். இந்த காலகட்டத்தில் வந்து 8ஆம் இடத்தில் ராகு வந்து சுக்கரனோட நட்சத்திர சாரத்தில் போகிறதுனால வந்து உங்களுக்கு தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவு, தந்தை வழி சொத்துக்கள் சேமிப்பு போன்றவை கூட சில பேருக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் எதிர்ப்பாளினரால் ஆதாயம் வரும், ஆனால் அதே எதிர்ப்பாளினால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து சில பேருக்கு வந்து சொத்துக்கள் வாங்கிறது, அதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். வாகன கடன் அல்லது சொத்துக்கடன் போன்றவை கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக பயணங்களில் ஈடுபாடு ஏற்படும், வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இங்கே சுவாதி நட்சத்திரத்தில் கேது இருக்கிறதுனால உங்களுக்கு கையில் பணம் தங்காத மாதிரி செலவுகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். ராகு கேதுவால் பெரிய நன்மை இல்லைனாலும் பெரிய அளவுக்கு தீமையும் பெருசாக ஏற்படாது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாவே போதுமானது. ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து சக பணியாளர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. வார்த்தைகளில் வாக்கு கொடுக்கறதுல கவனமாக இருந்துங்க. மேலும் வந்து சில பேருக்கு வந்து வழக்கு வம்பு சில பிரச்சனைகளோட உங்களை தேடி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. கடைசியில் வந்து கேது வந்து செவ்வாயோட நட்சத்திரத்தில் போக போகிறாரு. அதாவது பிப்ரவரி 21, 2023 பிறகு இங்கே கேது வந்து செவ்வாயோட நட்சத்திரத்தில் போக போகிறாரு. அதே போல் இங்கே ராகு வந்து அஸ்வினி நட்சத்திர சாரம் கேதுவோட நட்சத்திர சாரத்தில் இந்த காலகட்டத்தில் போவார். அதாவது லாஸ்ட் பார்ட்டுன்னு வச்சிங்களேன், பிப்ரவரி 21, 2023 அக்டோபர் 30, 2023 வரை இந்த காலகட்டத்தில் சகோதர வகையில் கூட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதே போல் வீடு சொத்து வாகனம் பூர்வீக சொத்து இவற்றில் சில பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்படலாம். உடல்நல விஷயத்திலையும் கவனம் செலுத்திங்க. 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது, இருந்தாலும் உடல்நல விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. தேவையற்ற பயணங்கள் தேவையற்ற அலைச்சல்களை ஏற்படுத்தும். பயணங்கள் பெரிய அளவுக்கு பலன் தராத மாதிரி இருக்கும். கடைசி பாட்டில் ராகு வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் போகும்போது ஆன்மீக ரீதியாக நீங்கள் பயணங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். ஆனாலும் பயணங்களால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அலைச்சல்கள் தான் அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் தேவையற்ற பயணங்களை நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது. முக்கியமான ஒரு விஷயம் அதுதான். அடுத்தது சொல்ல போனால் நீங்கள் வந்து சில பேருக்கு சொந்த ஊருக்கு வந்து போகிற சூழ்நிலை, ஒரு நீண்ட தூர பயணம் இதெல்லாம் அமையும். சில பேருக்கு வந்து இந்த பெண்களால் அல்லது எதிர்ப்பாளினரனால் அவமானம் பழிச்சொல்லுக்கு ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். உங்களுக்கு தசாபுக்தி நல்லா நடந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவயோகியோட தசாபுக்தி நடந்துச்சுனாக யாருக்காவது நீங்கள் ஜாமீன் கொடுத்தீங்க அல்லது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ வந்து சில பேருக்கு வந்து வழக்கு வம்பு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவமானம் பழிச்சொல்லுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். ஃபைனான்ஸ் துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்க பணத்தை கையாளுறீங்க, ஒரு கேஷியராக இருக்கீங்க, ஒரு வங்கியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து பொதுவாகவே இந்த ராகுகேது பயிற்சியால் அந்நிய தேசத்தோடு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு அதன் மூலம் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அது வந்து உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வெளியூருக்கு போய் வேலை பார்க்குறீங்க, வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருந்துக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். குறிப்பாக வார்த்தைகளில் செயல்பாடுகளில் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதிக பணம் செலவாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு சிக்கனமாக செலவு பண்ணுறது நல்லது. தேவையற்ற விஷயத்துக்கு கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். அதுதான் இந்த ராகுகேது பயிற்சியால் சில பாதகங்களுக்கு நம்ம வந்து வாழ்வியல் பரிகாரங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டாவே பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. அதுதான் முக்கியம்.
சரி, இந்த ராகுகேது பெயர்ச்சியால நமக்கு ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னாக்க, தினமும் விநாயக பெருமானை வழிபாடு செய்யறது தான் நல்லது. தினமும் காலையில எழுந்து நீங்க உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க, அதுக்கு அடுத்தது விநாயக பெருமானை பாருங்க. விநாயகர்கிட்ட வந்து இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கணும், இன்றைய நாள் வந்து ஆரோக்கியமான நாளாக இருக்கணும், எனக்கு அனைத்து வசதி வாய்ப்புகளையும் கொடுத்ததற்கு நன்றி இறைவா என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இது வந்து உங்களுக்கு மேலும் பல நன்மைகளை அவர் கொடுப்பார். இல்லாத விஷயத்தை நினைச்சு அங்கே வருத்தப்பட்டு கவலைப்பட்டு நீங்க வேண்டாம, இருக்கிறத நினைச்சு நீங்க வேண்டினீங்கன்னா அது இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு உங்களுக்கு பல விஷயத்தை நல்லது கொடுக்கும், அதுவே வந்து உங்களுக்கு போதுமானது. மற்ற விஷயத்தில் வந்து வாழ்வியல் பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாகவே இந்த ராகுக்கு இது பெயர்ச்சியால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, இதன் மூலம் உங்களுக்கு பயனுள்ள ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.